அன்புக்குரியவர்களே, வீடு கட்டுங்கள் என்னும் விபிலிய தொடரில் இன்று வீட்டை கட்டும்போது அந்த வீடு விண்ணக வீட்டின் முன்சுவையாக இருக்க வேண்டும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விபிலியத்தில் வீடு என்றால் மூன்று அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று கட்டடம் என்னும் வீடு, இரண்டாவதாக குடும்பம் என்னும் வீடு, மூன்றாவதாக விண்ணக வீடு. லூக்கா செய்தி 23 அதிகாரம் 43 இறைமொழியில் சிலுவையில் தொங்குகின்ற இயேசு அந்த நல்ல கல்வனை பார்த்து சொல்கிறார், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். ஆகவே பேரின்ப வீடு. ஆகவே இரண்டு வகையான வீடுகள் நமக்கு இருக்கின்றன, மண்ணக வீடு, விண்ணக வீடு. நம்முடைய வாழ்வின் இலக்கு பேரின்ப வீடு, பேரின்ப வீட்டில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு இந்த மண்ணக வீடு உதவியாக இருக்க வேண்டும். இந்த மண்ணக வீடு விண்ணக வீட்டின் ஒரு முன்சுவையாக இருக்க வேண்டும். எந்த வீடுகளில் எல்லாம் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, தூய ஆவியாருடைய கொடைகள் இவையெல்லாம் இருக்கின்றனவோ அந்த வீடுகளில் விண்ணக வீட்டின் முன்சுவை இருக்கிறது. ஆகவே நம் வாழ்வின் இலக்கு விண்ணக வீடு தான். அந்த விண்ணக வீட்டை நோக்கிய பயணமாக இந்த மண்ணக வீடு அமைய வேண்டும். ஆகவே வீட்டை கட்டில் அதில் குடும்பங்களை கட்டுபவர்கள் அதை விண்ணக வீட்டின் முன்சுவையாக கட்டுவீர்களாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுகிறது.